வணக்கம். இந்த வாரத்தோடைய முதல் விமர்சனம் குதிரைவால். அடுத்த வாரம் RRR படம் ரிலீஸ் ஆகுதுனால இந்த வாரம் பெருசாக மேஜராக பெரிய டீடைல்ஸ் எதுவும் ரிலீஸ் பண்ணல. மேற்கொண்டு சல்யூட்ன்ற ஒரு படத்தோடைய ரிவ்யூ உங்களுக்கு வரும். அண்ட் ஜல்சான்னு வித்யாபால் நடிச்சு அமேசான் பிரீமியர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படத்தோட ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். காஷ்மீரி ஃபைல்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க. ஏதோ லாபி பண்ணுற மாதிரி ஏதோ காசு கொடுத்து யாராவது கமெண்ட் போட சொல்கிறாங்க. இதில் எல்லா ரிவ்யூலையும் வந்து கமெண்ட் போட வச்சிருக்காங்க. இதோட அவங்களாம் நம்மளோட ரிவ்யூ பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுல மீறி பார்த்துருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி அந்த படத்தோடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன, ப்ராபகண்டான்றதுலாம் நம்ம பேச போகிறதில்ல. படம் எப்படி இருக்கு நான் எப்படி இல்லைன்ற பற்றி தான் பேச போகிறோம். அதனால் அந்த படம் நான் இன்னும் பார்க்கல, பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த படம் பார்த்து அந்த படத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. அண்ட் நம்மளுடைய சேனலில் 42,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குதிரைவால் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தோழா படத்தில் கார்த்தி பிரகாஷ் ராஜ் வந்து இந்த பெயிண்டிங்கை பார்ப்பாங்களே அந்த சீனாக எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஆர்ட் கேலரியில் நம்ம பார்ப்போம்ல, சில பேர் சில பெயிண்டிங் கொடுத்து கொடுத்து பார்த்துனே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா புரியுமோனுவோம், நம்மளுக்கு புரியாது எது பார்க்குறன்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருப்போம். படம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இயக்குனர் ரஞ்சித் கூட இதை நான் லாப நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படமே கிடையாது, இது படம் வந்து லாபத்துக்காக நான் எடுக்கலை, வேற ஒரு விஷயத்துக்காக எடுத்துக்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது என்ன அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. இந்த விமர்சனம் பார்க்கும்போது என்னன்று உங்களுக்கு தெரியும். பேச்சு வண்டி கிடக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. குதிரைவால் கலையரசனுக்கு வியாடான ஒரு கனவு வருது. கண்ணு மூச்சு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு குதிரைவால் முளைச்சிருக்கு. ஏன் இந்த வால் முளைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அவர் ட்ரை பண்ணுறாரு. தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணது ஒரு கனவாக இருக்கலாம், ஏன் குதிரைவால் முளைச்சதே ஒரு கனவாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் அவருடைய சின்ன வயசு ட்ராமா ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை அந்த ட்ராமாவே ஒரு கனவாக இருக்கலாம். ஏன் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் என்ன, ஏன், ஏது, எப்படி அப்படின்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. இதுதான் குதிரைவால். இந்த படத்தில் கலையரசனுடைய கதாபாத்திரம் போர்ட்ரே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பின்னாடி வால் துருத்திட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஜர்க் கொடுத்துட்டே இருக்கணும். அதே சமயத்தில் டயலாக், லுக்கு, பொசிஷன் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி கஷ்டமான வேலையை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு கலையரசன், அவருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். அந்த வால் சிஜியா இல்லை பேட்டரி ஏதாவது வச்சு செட் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல, எதுவாக இருந்தாலுமே ரொம்ப நல்ல ஒர்க். செம்ம வேக்கியா, ஃபிலோசாஃபிகளா, சப்டெக்ஸ்டாகவும் லிட்டரலாகவும் நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த கதையில். அதை டெக்னிக்கலாக அவங்களுக்கு மூவ் சக்ஸஸ் கிடச்சதான்னு சொல்ல முடியல, ஆனால் ரைட்டிங்கில் அதை திரையில கொண்டு வந்த விதத்தில் நினைச்சதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் டெக்னிக்கலாக மூவ் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியலனா, சில ஃப்ரெண்ட்ஸ் படங்கள்லாம் வர மாதிரி ரொம்ப யூனிக்கான விஷுவல் ஃப்ளேவரையும் அட்மாஸ்ஃபியரையும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு அவங்க நினச்சது திரையில் வந்த மாதிரி தெரியல, பட் ஸ்டில் ஒரு நல்ல முயற்சி தான். ஒரு கனவுல படம் ஆரம்பமாகுது, ஆனால் படம் முடிகிற வரைக்கும் கூட அது கனவாக நடவாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சிருக்காங்க. ஏன்னா செட்டப், நடிகர்கள் நடிக்கிற விதம், டயலாக்ஸ்னு எல்லாமே அவ்வளோ வியடாகவே இருக்குது. ஒருவேளை படம் பார்க்கும்போது அது புரியாமல் தூங்கி அதில் ஒரு கனவு வந்து அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருந்தால் படம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான ஹை கான்செப்ட் ஐடியாஸ்லாம் இருக்கும்போது அது ஜென்ரலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் எடுத்துருக்கலாமே, அவங்க நினச்சது இன்னும் கூட நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்குமே அப்படிங்கிறது என்னோட ஆதகம். ஏன்னா வழக்கமாக ஒரு கதை திரைக்கதை எழுதிட்டு அதில் குறியீடுகள்லாம் வச்சாலும் கூட, குறியீடுகள் புரியினாலும் கூட அந்த கதையை திரைக்கிறது ஓவரால் ஒரு மாதிரி நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இதில் குறியீடுக்காக தான் இந்த கதையை எழுதியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. முதல் 10 நிமிஷத்துலேயே ஒரு டிஸ்கனெக்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் படத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாலும் கூட ஒன்றுத்தோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ரேண்டமாக நிறைய விஷயங்கள் வந்து போகுது. இதுக்கு நடுவில் ஃப்ராய்டு, வாங்கா, இல்யூஷன், ரிஃப்ளெக்டிவ் தியரி, மேக்ஸிகேஷன்ற மாதிரி பெத்த பெத்த விஷயங்கள்லாம் நேம் ட்ராப் பண்ணிட்டே போகிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மாதிரி பெத்த பெத்த விஷயங்கள்லாம் என்னுடைய லிட்டில் மூளைக்கு புரியல. மொத்தத்தில் இந்த குதிரைவால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு இன்டெலெக்சுவலாக பேச பிடிக்கும், சிலருக்கு இன்டெலெக்சுவலாக பேசுகிறத கேட்க பிடிக்கும், சிலருக்கு இன்டெலெக்சுவலாக ஃபீல் பண்ண மட்டுமே பிடிக்கும். ஸோ ஃபார் இன்டெலெக்சுவல்ஸ், பை இன்டெலெக்சுவல்ஸ், ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ் தான் இந்த படம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்டெலெக்டான மூளை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டலான வியர்டான எம்ஏ ஃபிலாசபி சினிமாக்கள் புரியும், பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த படத்தெலாம் புரியாது ஆனாலும் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து புகழ்ந்து புலகாங்கிதை அடைஞ்சு ஸ்டேட்டஸ்லாம் போட பிடிக்கும் அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இது என்ன மூணு, இது விரல்டா, மூணு எப்படி இருக்கும் ராத்திரி நேரத்தில் வானத்தில் மட்டமாக வெள்ளையா இருக்கும், அதான் கேட்குறேன். அது இட்லி மூணு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இப்படி இருக்கே